தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாட்டின் மிகவும் விரும்பப்படும் மற்றும் மதிக்கப்படும் தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்தவர்தான் ரத்தன் டாட்டா. அவரின் மறைவு ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை நாட்டின் பல பகுதிகளில் நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. இந்தியா உண்மையிலேயே ஒரு கோஹினூர் வைரத்தை இழந்தது என்று சொல்லும் அளவுக்கு பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை பலர் மத்தியில் ரத்தன் டாட்டாவின் மறைவு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த நபர் ஒருவர் மறைந்த ரத்தன் டாட்டாவின் முகத்தை தனது மார்பில் இடது பக்கத்தில் பச்சை குத்தி கொள்ளும் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதனை பற்றிய கருத்துக்களை அறிந்து கொள்ள உங்களை கனிவுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். பிரபல டாட்டு ஆர்டிஸ்ட் மகேஷ் சவான் தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ள இந்த வீடியோ ரத்தன் டாட்டாவின் உருவப்படத்தை ஒரு நபரின் மார்பில் இடது பக்கம் பச்சை குத்துவதை காட்டுகிறது. இதற்கு இந்தியா ஒரு லெஜெண்டை இழந்துவிட்டது என்று கேப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏன் டாட்டாவை கௌரவிக்க அனைவரும் நினைக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அந்த நபர் டாட்டா மீது தனக்கு இருக்கும் மிகப்பெரிய மரியாதையை நம்மிடத்தில் விளக்குகிறார். தனது நெருங்கிய நண்பன் வாழ்க்கையில் டாட்டா அறக்கட்டளை ஏற்படுத்திய குறிப்பிடத்தக்க தாக்கத்தை பற்றிய இதயபூர்வமான கதையினையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தனது நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு கேன்சர் நோய் இருப்பது கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சை மற்றும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க போதிய பணம் இல்லாமல் பெரும் போராட்டத்தை எதிர்கொண்ட கடினமான காலகட்டத்தை அவர் நினைவு கூறுகிறார். நாங்கள் பல மருத்துவமனைகளுக்கு சென்றோம், ஆனால் அவர்கள் அனைவரும் எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு சிகிச்சைக்கான செலவை கூறினார்கள். அவர் மலிவு விலையில் தன் நோய்க்கு சிகிச்சை கிடைக்காமல் உயிருக்கு போராடிய அந்த நிலையில் டாட்டா அறக்கட்டளையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு அங்கே சென்றோம். அங்கு அறக்கட்டளையில் தனது நண்பருக்கு வந்த கொடூரமான புற்றுநோய்க்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் சேவையை வழங்கி தங்களின் மனபாரத்தையும் நிதிச்சுமையையும் அந்த அறக்கட்டளை குறைந்ததாக குறிப்பிடுகிறார் அவர். தனது நண்பர் அந்த நோயிலிருந்து மீண்டு வர கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆனதாக கூறும் அவர், ரத்தன் டாட்டா மற்றும் அவரது அறக்கட்டளைக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம், அவர்தான் எனக்கு உண்மையான கடவுள் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். அதனால்தான் அவரது உருவப்படத்தை தனது மார்பில் டாட்டூ குத்தி கொள்ள முடிவு செய்ததாக விளக்கக்கூடிய அவரின் நன்றிக்கடன் செலுத்தும் விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. 2017 ரத்தன் டாட்டா தனது அறக்கட்டளை மூலம் இந்தியா முழுவதும் மலிவு விலையில் புற்றுநோய் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்த ₹1000 கோடி கொடுப்பதாக உறுதியளித்து அதை நடத்தியும் காட்டிய மாமனிதர் அவர். இவர் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிட்ட இந்த முயற்சி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய 5 முக்கிய மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்கி அதனை மேம்படுத்த வழிவகுத்தது. இன்று ரத்தன் டாட்டா நினைவு மையங்களில் தினமும் சுமார் 1000 புற்றுநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ரத்தன் டாட்டா பத்மபூஷன், பத்ம விபூஷன், கார்னகி பதக்கம், சிங்கப்பூர் வழங்கிய கௌரவ குடிமகன் அந்தஸ்து, பிரிட்டிஷ் அரசின் ஹானரரி நைட் கமாண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் கேம்பையர் ஆகிய கௌரவங்களை பெற்றிருக்கிறார். ரிஸ்க் எடுக்காமல் இருப்பதுதான் பெரிய ரிஸ்க் என தனது சக்சஸ் மந்திரம் குறித்து வாழ்வின் இறுதி வரை கூறி வந்தவர்தான் இந்த ரத்தன் டாட்டா. இவர் இதனால்தான் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய தேசத்தில் கொண்டாடப்படக்கூடிய தொழிலதிபர்களில் முதன்மையாக இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை. அப்படிப்பட்ட ரத்தன் டாட்டா கொள்ளை கொண்ட இதயங்கள் நம் நாட்டில் எத்தனை எத்தனையோ என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.